ஹை ஃபேமிலி, நான் உங்கள் ராஜலக்ஷ்மி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்டடி பிளான், அதாவது வாரம், முதல் வாரம் என்ன படிக்க போகிறோம், எப்படி படிக்க போகிறோம், அதாவது டைம் டேபிள் முதலுண்டு. ஓகேங்களா? எந்த டாபிக் அப்புறம் எந்த டாபிக் படிக்கணும், ஓகேவா? அதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ PDF கேட்டிருந்தீங்க, ஸோ PDF இருக்குது. ஓகேங்களா? இந்த PDF நான் உங்களுக்கு வந்து டெலகிராம் குரூப்பில் போட்டுறேன், எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. பட் இதில் நான் என்னென்ன எழுதிருக்கேன் உங்களுக்கு கண்டிப்பாக புரியாது, அதனால தான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ண கண்டிப்பாக புரியும். ஃபுல்லாக நியூ புக்ஸு, சிலதுக்கு மட்டும்தான் நம்ம ஓல்டு புக் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? வாங்க பார்க்கலாமா. இப்போ இந்த ப்ரிலிம்ஸுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை, ஓகேங்களா, டெஸ்ட் சீரீஸ். வியாழக்கிழமை சண்டே, ஓகேவா? நான் வந்து நம்ம இந்த டாபிக்ஸ் முடிச்சதுக்கப்புறம் அதில் கொஷின்ஸ் கேட்பேன். மினிமம் 200 கொஷின் டார்கெட்டு. நம்ம எவ்வளோ கொஷின் கேட்க முடியுமோ அவ்வளோ கொஷின் கேட்க போகிறோம். ஓகேங்களா? சில சம்டைம்ஸ் ஏதாச்சும் PDF இருந்தால் கூட நான் உங்களுக்கு PDF ஷேர் பண்ணுறேன் குரூப்பில். ஓகேங்களா? கிடச்சதுன்னா ஓகேவா. இப்போ January 9 பார்த்தீங்கன்னாக்கா முதல் டெஸ்ட், அதாவது 6th-7th ஜென்ரல் ஸ்டடிஸ் புக். ஓகேங்களா? அதான் நம்ம ஜனவரி 9 டெஸ்ட் வைக்க போகிறோம். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், January 6, January 7, January 8 நம்ம படிக்க போகிறோம். ஏன்னா முதல் வாரம்னது January 6 January 12 வரைக்கும் நம்ம முதல் வாரம்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? அப்போ January 6 என்ன படிக்க போகிறோம், January 7 என்ன படிக்க போகிறோம், January 8 என்ன படிக்க போகிறோம் அப்படின்றதான். ஸோ 6th-7th சோஷியல் ஸ்டடிஸ் படிக்க போகிறோம், அதாவது ஹிஸ்ட்ரி, சிவிக்ஸு, ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், இந்த டாபிக்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நம்ம படிக்க போகிறோம். ஓகேங்களா? இங்கே நான் என்ன எழுதியிருக்கேன்னாக்கா, இந்த டேர்ம் 1 பார்த்தீங்கன்னாக்கா ஹிஸ்ட்ரியில் மொத்தம் பார்த்தீங்கன்னாக்கா 4 யூனிட் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா சிவிக்ஸில் 2 யூனிட் இருக்குது, ஜாகிரஃபியில் 2 யூனிட் இருக்குது. அதேமாதிரி டேர்ம் 2 பார்த்தீங்கன்னாக்கா ஹிஸ்ட்ரி 3 யூனிட் இருக்குது. அதேமாதிரி ஒரு யூனிட்ஸ் எத்தனை இருக்குது அதான் இங்கே எழுதியிருக்கேன் நான். அந்த டேர்ம் 3 இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7th term 3 வந்து ஓல்டு புக்கு தான் இப்போதைக்கு இருக்குது. ஏன்னா இப்போ தான் அந்த ஸ்டார்ட் ஆக போகுது டேர்ம் 3. டேர்ம் 3 புது புக் வந்தோன்னு நம்ம அதை எடுத்து பார்த்துக்கலாம். இப்போதைக்கு அந்த ஓல்டு புக் மட்டும் கவர் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது பாருங்களேன், மொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா 6th standardல் ஜென்ரல் ஸ்டடிஸ் பார்த்தீங்கன்னாக்கா 25 யூனிட் இருக்குது, 7th-லேயும் 25 யூனிட், மொத்தமாக 50 யூனிட் இருக்குது. ஓகேங்களா? 3 நாளில் இந்த 50 யூனிட் எப்படி படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, January 6 அப்படின்னா நீங்கள் 18 யூனிட் முடிக்கணும். அதாவது ஒரு டேர்முக்கு நீங்கள் 3 யூனிட் மினிமம் முடிக்கணும். இப்போ January 7 18 யூனிட் முடிக்கணும், 3 யூனிட் பர் டேர்ம். ஓகேங்களா? ஒரு டேர்முக்கு 3 யூனிட் முடிக்கணும். ஓகேங்களா? டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 அப்படின்ற மாதிரி. January 8 14 யூனிட் முடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ 200 கொஸ்டின் மினிமம் நம்ம டார்கெட் டெஸ்ட்டு பொறுத்து வரைக்கும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், டைம் டேபிள் இதுதாங்க. அதாவது நான் இப்படி எழுதியிருக்கேன், நீங்களும் வந்து இது ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட் டிக் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். டைம் டேபிள் பார்த்தீங்கன்னா January 6 6th standardல் டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 போட்டிருக்கேனா, அடுத்து 7th standardல் டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 போட்டிருக்கேனா. அதாவது H1 இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹிஸ்ட்ரியில் ஒரு 3 யூனிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை 2 யூனிட் இருக்குனாக்கா ஃபஸ்ட்டு 1 ஃபஸ்ட் யூனிட், 2 செகண்ட் யூனிட். ஓகேங்களா? H-னாக்கா ஹிஸ்ட்ரி, C-னாக்கா சிவிக்ஸு, G-னாக்கா ஜாகிரஃபி, E-னாக்கா எக்கனாமிக்ஸ். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சுக்கோங்க, நான் அதான் அங்கே எழுதியிருக்கிறேன். இப்போ 6th standardல் January 6 டேர்ம் 1 நம்ம என்னென்ன படிக்க போகிறோம், அதே இந்த ஆர்டர்லேயே படிங்க. ஓகேங்களா? டேர்ம் 1 ஹிஸ்ட்ரி 1 முடிங்க, ஃபஸ்ட் யூனிட் பண்ணிங்க, அடுத்து சிவிக்ஸில் ஃபஸ்ட் யூனிட் பண்ணிங்க, அப்புறம் ஜாகிரஃபியில் ஃபஸ்ட் யூனிட் பண்ணிங்க, அப்புறம் டேர்ம் 2 ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் யூனிட், ஜாகிரஃபியில் ஃபஸ்ட் யூனிட், சிவிக்ஸில் ஃபஸ்ட் யூனிட் முடிக்கிறீங்க. அடுத்தது பாருங்கள், டேர்ம் 3 ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட் யூனிட், ஜாகிரஃபி ஃபஸ்ட் யூனிட், சிவிக்ஸ் ஃபஸ்ட் யூனிட். இது முடிச்சதுக்கு அப்புறம் 7th standardில் இருக்கிறீங்க, அதில் டேர்ம் 1 ஹிஸ்ட்ரி 1, சிவிக்ஸ் ஃபஸ்ட் யூனிட், ஜாகிரஃபி ஃபஸ்ட் யூனிட். அடுத்து டேர்ம் 2 பார்த்தீங்கன்னாக்கா ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட் யூனிட், ஜாகிரஃபி ஃபஸ்ட் யூனிட், சிவிக்ஸ் ஃபஸ்ட் யூனிட். அடுத்தது முடிச்சோடனே டேர்ம் 3 ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட் யூனிட், ஜாகிரஃபி ஃபஸ்ட் யூனிட், சிவிக்ஸ் ஃபஸ்ட் யூனிட். ஸோ இது வந்து January 6 அந்த. இப்போ January 7 பாருங்கள், அதே தான், 6th ஹிஸ்ட்ரி செகண்ட் யூனிட்டு, சிவிக்ஸ் செகண்ட் யூனிட்டு, ஜாகிரஃபி செகண்ட் யூனிட்டு. டேர்ம் 2 ஹிஸ்ட்ரி செகண்டு, சிவிக்ஸ் செகண்டு, ஹிஸ்ட்ரி 3rd திரும்ப. டேர்ம் 3 பார்த்தீங்கன்னாக்கா ஹிஸ்ட்ரி செகண்டு, ஜாகிரஃபி செகண்டு, சிவிக்ஸ் செகண்டு. 7th standardல் டேர்ம் 1 ஹிஸ்ட்ரி செகண்டு, ஜாகிரஃபி செகண்டு, சிவிக்ஸ் செகண்டு. அடுத்த டேர்ம் 2 ஹிஸ்ட்ரி செகண்டு, ஜாகிரஃபி செகண்டு, சிவிக்ஸ் செகண்டு. அடுத்து பாருங்கள், டேர்ம் 3 பாருங்கள், ஹிஸ்ட்ரி செகண்டு, ஜாகிரஃபி செகண்டு, சிவிக்ஸ் செகண்டு. ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டர் முடிக்கிறீங்க. அடுத்த January 8 பாருங்கள், ஓகேங்களா, டேர்ம் 1 6th standardல் ஹிஸ்ட்ரி 3rd unit, ஹிஸ்ட்ரி 4th unit. அடுத்த டேர்ம் 2 எக்கனாமிக்ஸ் 1st unit. ஓகேங்களா? 1 unit தான் இருக்கும் அதில். டேர்ம் 3 பார்த்தீங்கன்னாக்கா ஹிஸ்ட்ரி 3rd unit, ஜாகிரஃபி 3rd unit, சிவிக்ஸ் 3rd unit. ஓகேங்களா? அடுத்த 7th standardல் டேர்ம் 1 ஹிஸ்ட்ரி 3rd, ஜாகிரஃபி 3rd, எக்கனாமிக்ஸ் 1st unit, ஹிஸ்ட்ரி 4th unit. அடுத்த டேர்ம் 1 பார்த்தீங்கன்னாக்கா ஹிஸ்ட்ரி 3rd unit. அடுத்து பாருங்கள், டேர்ம் 3 எக்கனாமிக்ஸ் 1st unit, சாரி சாப்பிட்னா. ஓகேங்க, அதாவது இதெல்லாம் முடிச்சுருங்க. ஓகேங்களா? அதாவது January 8 மட்டும் திரும்ப சொல்கிறேன்,
டேர்ம் எல்லாம் H3H4 ஓகேங்களா, ஹிஸ்ட்ரி தேர்டு ஹிஸ்ட்ரி ஃபோர்த்து, அப்புறம் டேர்ம் டூ பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் ஒன்று, அப்புறம் டேர்ம் த்ரீல பார்த்தீங்கன்னாக்கா ஹிஸ்ட்ரி தேர்டு ஜாகிரபி தேர்டு சிவிக்ஸ் தேர்டு, அப்புறம் செவன்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா ஹிஸ்ட்ரி தேர்டு ஜாகிரபி தேர்டு எக்கனாமிக்ஸ் ஒன்று ஹிஸ்ட்ரி ஃபோரு, அப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா டேர்ம் டூவில் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி தேர்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேர்ம் த்ரீல செவன்த் ஸ்டாண்டர்டில் எக்கனாமிக்ஸ் ஒன்று எக்கனாமிக்ஸ் டூ ஓகேங்களா. ஸோ இதான் வந்துட்டு ஜனவரி 6, 7, 8 நீங்கள் படிக்க வேண்டியது. ஜனவரி 9 நம்ம டெஸ்ட் எழுத போகிறோம். இப்போ தான் ரொம்ப முக்கியமாக இதுமாரி எழுதி வச்சுக்கோங்க, இல்லை ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. 200 கொஸ்டினுக்கு நீங்கள் எத்தனை மார்க் எடுக்கிறீங்க அப்படின்றது, நாம் அன்றைக்கி எத்தனை கொஸ்டின் வைக்கிறமோ இல்லை கொஸ்டின் வச்சு கிடச்சதுனாக்கி நம்ம ஷேர் பண்ணுறப்ப அதில் எத்தனை வருதோ அத்தனை மார்க் அதை போட்டு போகிறீங்க. எத்தனை நீங்கள் மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்றது இங்கே எழுதணும். எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்றது இங்கே நோட் பண்ணிக்கணும். அடுத்தது எவ்வளோ இப்போ நான் வீடியோ வந்து நான் போடுறேனாக்கா ஒரு கொஸ்டினுக்கு இத்தனை நிமிஷம் அப்படின்ற மாரி பண்ணலாம். இல்லைனாக்கா நான் பிடிஎஃப் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேனாக்கா நீங்கள் எவ்வளோ நேரத்தில் எழுதுறீங்கன்னு சொல்லிட்டு டைம் நோட் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுடைய இதுதான். அடுத்தது டாபிக்ஸ் டு கவர் அகைன், அதாவது நீங்கள் சிலது படிச்சிருப்பீங்க சிலது படிச்சிருக்க மாட்டீங்க ஓகேங்களா. நீங்கள் எவ்வளோ இன்ட்டு படிச்சிங்க எவ்வளோ இன்ட்டு படிக்கணும் அப்படின்றத எழுதிக்கோங்க ஓகேங்களா. கவர் அகைன்னாக்கா என்ன அர்த்தம், திரும்ப என்ன படிக்க வேண்டியது இருக்குது, இல்லை நீங்கள் படித்ததே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணுமா அதுவே நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இல்லை நீங்கள் மிஸ்டேக் பண்ண டாபிக்ஸ் அந்த டாபிக்ஸ்லாம் அங்கே எழுதிக்கோங்க ஓகேங்களா. இது வந்து முதல் டெஸ்ட்டுக்கு. அடுத்தது பாருங்கள், ஜனவரி 9 காலையில் 9 மணிலேருந்து 12 மணிக்குள்ள டெஸ்ட் எழுதி முடிக்கிற மாதிரி பார்த்துப்போம் ஓகேங்களா. அது முடிச்சுட்டு உனக்கு வேலைக்கிழமை, அது முடிச்சுனா பாக்கி ஆஃப் டே ஓகேங்களா. அடுத்த ஆஃப் டே பார்த்தீங்கன்னாக்கா 5 யூனிட் படிப்பீங்க ஓகேங்களா. அதாவது எதுலேருந்துனாக்கா 8th ஸ்டாண்டர்டில் டேர்ம் ஒன் டேர்ம் டூ டேர்ம் த்ரீ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா. டேர்ம் ஒன் டேர்ம் டூ வந்து நியூ புக்கு, டேர்ம் த்ரீ வந்து ஓல்டு புக்கு ஓகேங்களா. மொத்தமாக இருக்கிற யூனிட்ஸ் என்னென்ன இருக்குது பாருங்களேன், மொத்தமாக பாருங்கள் 13, 12, 20, 25, 30 மொத்தம் 30 யூனிட் இருக்குதுங்க ஓகேங்களா. 8th ஸ்டாண்டர்டில் 30 யூனிட் எப்படி படிச்சிருக்கேனாக்கா ஜனவரி 9 ஹாஃப் டே இருக்கிறதால 5 யூனிட் நீங்கள் படிச்சிக்கலாம் ஓகேங்களா. அடுத்து ஜனவரி 10 13 யூனிட் படிக்கலாம், ஜனவரி 11, 12 யூனிட் படிக்கலாம் அப்படின்ற டார்கெட் ஓகேங்களா. ஸோ சண்டே திரும்ப டேர்ம் டூ டெஸ்ட் அதே டெஸ்ட் டூ ஓகேங்களா 8th ஓகேவா. அதான் இங்கே சொல்லிருக்கேன். அடுத்த பாருங்கள் இதுக்கான டைம் டேபிள், ஜனவரி 9 அதான் இங்கே ஆர்டர் எழுதிருக்கு பாருங்கள். டேர்ம் ஒனில் எக்கனாமிக்ஸ் ஒன்ட்டு, எக்கனாமிக்ஸில் ஃபஸ்ட் யூனிட்டு, டேர்ம் த்ரீல சிவிக்ஸ் ஃபஸ்ட் யூனிட்டு, டேர்ம் த்ரீல எக்கனாமிக்ஸ் ஃபஸ்ட் யூனிட்டு, அடுத்து டேர்ம் ஒனில் சிவிக்ஸ் ஃபஸ்ட் யூனிட்டு, டேர்ம் ஒனில் சிவிக்ஸ் செகண்ட் யூனிட், இதெல்லாம் 8th ஸ்டாண்டர்டுங்க 5 யூனிட் முஷ்டமாக. அடுத்தது ஜனவரி 10 பாருங்கள், டேர்ம் ஒனில் ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு, டேர்ம் டூவில் ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு, டேர்ம் த்ரீலையும் ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு. அடுத்து இது முடித்த உடனே டேர்ம் ஒனில் ஜாகிரஃபி ஒன்று, டேர்ம் டூவில் ஜாகிரஃபி ஒன்று, டேர்ம் த்ரீல ஜாகிரஃபி ஒன்று ஓகேங்களா. இது முடித்த உடனே டேர்ம் டூவில் சிவிக்ஸ் ஒன்று, டேர்ம் டூவில் ஹிஸ்ட்ரி டூ, டேர்ம் டூலேயே ஜாகிரஃபி டூ முடிக்கிறீங்க. அடுத்த டேர்ம் டூலேயே பார்த்தீங்கன்னா சிவிக்ஸ் டூ முடிக்கிறீங்க, அடுத்த டேர்ம் டூலேயே சிவிக்ஸ் த்ரீ முடிக்கிறீங்க, அடுத்த டேர்ம் உள்ள ஜாகிரஃபி டூ, அடுத்த டேர்ம் உள்ள ஹிஸ்ட்ரி டூ. இது வந்து ஜனவரி 10 முடிஞ்சிச்சு. அடுத்த பாருங்கள் ஜனவரி 11 டேர்ம் ஒனில் ஹிஸ்ட்ரி த்ரீ, டேர்ம் ஒனில் ஹிஸ்ட்ரி ஃபோர், அடுத்த டேர்ம் த்ரீல ஜாகிரஃபி டூ, அடுத்த டேர்ம் த்ரீல ஹிஸ்ட்ரி டூ, அடுத்த டேர்ம் த்ரீல ஜாகிரஃபி த்ரீ, அடுத்த டேர்ம் த்ரீல ஹிஸ்ட்ரி த்ரீ ஓகேங்களா. ஹிஸ்ட்ரியில் 3rd யூனிட் ஓகேங்களா. டேர்ம் த்ரீல ஜாகிரஃபி 4th யூனிட், டேர்ம் த்ரீல ஹிஸ்ட்ரி 4th யூனிட், டேர்ம் த்ரீல ஜாகிரஃபி நான் போட்டிருக்கேன் எனக்கே தெரியலையே, ஜாகிரஃபி 5th யூனிட் ஓகேங்களா. டேர்ம் த்ரீல ஹிஸ்ட்ரி 5th யூனிட், டேர்ம் ஒனில் ஜாகிரஃபி 3rd யூனிட், டேர்ம் த்ரீல ஹிஸ்ட்ரி 6th யூனிட். ஏன் அதெல்லாம் சொல்கிறேனா என் ஹேண்ட் ரைட்டிங் எனக்கே சம்டைஸ் கன்ஃபியூஸ் ஆகும், இது இப்போ ஆனால் பார்த்தீங்களா அதனால இப்படி கொடுக்குறேன். அதேமாரி வழக்கம் போல் ஸோ டெஸ்ட் டூ ஜனவரி 12 எழுத போகிறோம் ஓகேங்களா. இல்லைனாக்கா யூடியூப்பில் நான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ மாதிரி கொடுக்குறேன் ஓகேவா. எதனால் எதை பண்ண முடியுமோ அதை நான் பண்ணுறேன் ஓகேவா. பிடிஎஃப் கிடச்சுன்னா பிடிஎஃப் இல்லைனாக்கா இது என்னால் எது முடியுமோ அதான் பண்ண முடியும். அடுத்து 200 கொஸ்டின் நீங்கள் எத்தனை மார்க் எடுக்கிறீங்க, எத்தனை மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க, டைம் டேக்கன் என்ன, டாபிக்ஸ் டு கவர் அகெயின் ஓகேங்களா. என்னென்ன டாபிக்ஸ் நீங்கள் படி, அதாவது இந்த 8 யூனிட் ஃபுல்லாக படிக்க முடிச்சா முடியலையா, எவ்வளோ படிச்சிருக்கோம் எவ்வளோ படிக்கல, அந்த லேக் எவ்வளோ, அதெல்லாம் எக்ஸ்ட்ரா நோட் பண்ணிக்கணும் ஓகேங்களா. இப்போ இதில் இருக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, இந்த குரூப் 1 பொறுத்த வரைக்கும், இந்த டெஸ்ட் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் பொங்கல் வரப்போகுதுங்க ஓகேங்களா. அந்த ஒரு வாரம் ஒரு பெரிய கேப் இருக்கும் நம்ம அடுத்த டெஸ்ட்டுக்கு, அதுக்கு அடுத்த வாரம் தான். அதை திரும்ப இந்த 2 டெஸ்ட் முடித்த உடனே அடுத்த டெஸ்ட்டு 30 டெஸ்ட் எப்படினாக்க 21 சம்திங் அந்த வாரத்தில் இருக்கிற வியாழக்கிழமை அந்த சண்டே தான் வரப்போகுது ஓகேங்களா. 23rd தேதி ஓகேங்களா, 23rd தேதி தான் அதாவது 3rd டெஸ்ட் வரும் ஓகேங்களா. அப்படியே 9th ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும். நான் அவங்கள்ட்ட உன்னே தான் கொடுக்குறேன், இந்த ஒரு வாரம் நீங்கள் உட்காந்து பொங்கலுக்கு ஜாலி என்ஜாய் பண்ண போகிறீங்களா, இல்லை பொறுப்பாக உட்காந்து ஏதாச்சும் படிக்க போகிறீங்களா ஓகேங்களா, எனக்கு கீழே கமெண்ட்டில் கொடுங்க. அடுத்தது இந்த டெஸ்ட் சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குனா எனக்கு கீழே கமெண்ட்டில் கொடுங்க, எதாக இருந்தாலும் எனக்கு கீழே கமெண்ட்லேயே கொடுங்க. இனிமேல் நான் வந்து அதிகமாக கமெண்ட்ஸை படிப்பேன், முடிஞ்சளவுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா. டெலகிராமில் முடிஞ்சளவுக்கு எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுறேன், ஐ வில் ட்ரை. பட் நானும் உங்களுக்கு கண்டென்ட் ரெடி பண்ணுறேன், உங்களுக்கு ஷெடியூலு டெஸ்ட்டு இந்த ஆர்டர் மட்டும் நான் பண்ணுறேன், இதுக்கே நம்மளுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். ஆனால் படிக்க வேண்டியது உங்கள் கடமை தான், நீங்கள் படிச்சுட்டு கீழே எனக்கு கமெண்ட்டில் கொடுங்க ஓகேவா. பை ஃபேமிலி, டேக் கேர், ஆல் தி பெஸ்ட்.